வணக்கம், இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, நாம் தமிழர் கட்சியினுடைய பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்களினுடைய தெரிவின் பின்னணி என்ன என்பது குறித்து தான். இந்த தெரிவின் பின்னணி குறித்து அவரவர் தங்களுக்கு உரிய அந்த முன் யோசனையோடும் அல்லது நாம் தமிழர் கட்சியின் மீது ஏற்கனவே கொண்டிருக்கின்ற வன்மத்தையும் அவரவர் தளத்தில் அவரவர் கற்பனைக்கு உகந்தார் போல வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்களினுடைய தெரிவின் பின்னணியை தெரிந்து கொண்டால் இதுபோன்ற சாத்தியக்கூறுகள் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளில் உங்களால் பார்க்க முடியுமா? அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு காரண காரியங்களை ஒரு வேட்பாளரினுடைய தெரிவுக்கு பின்னாடி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்னா அவருடைய உயர்ந்த புனிதமான நோக்கம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது? இது குறித்தெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த காணொலி பதிவு. உண்மையிலேயே திராவிட தலகர்த்தர்களை, திராவிட அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலையும் ஒரு வேட்பாளர் தெரிவுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொன்னால், ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும். 6 சட்டமன்ற தொகுதியையும் ஒன்றா சேர்த்து ஒரு பாராளுமன்ற தொகுதியாக வைத்திருப்பாங்க. சற்றேறக்குறைய 15 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக இருக்கும். அப்போது திராவிட திருவாளர்களை பொறுத்தவரையிலையும் அந்த தொகுதியில் இருக்கின்ற பெரும்பான்மை சாதிக்காரங்க யார் அப்படின்னு முதல்ல பார்ப்பாங்க. அவங்க வந்து வேட்பாளர்களை வந்து வரிசைப்படுத்துகிற அந்த பட்டியலே அதுதான். முதல்ல வந்து ஒரு சாதி பெரும்பான்மையாக இருக்குதா, அந்த சாதியில் எத்தனை வேட்பாளர், அப்புறம் அந்த வேட்பாளரில் இருக்கின்ற அந்த வரிசை பட்டியலில் எவர் வந்து அதிக பணம் படைத்தவர், அப்புறம் அந்த பணம் படைத்தவர் ஒரு 5 பேர் இருக்கிறாங்களா, அந்த 5 பேரில் இந்த பணம் படைத்தவர்களில் யார் தலைமை சொல்கிறத கேட்டு தலைமை என்ன செஞ்சாலும் தலையாட்டிக்கிட்டு போகக்கூடிய பக்குவமுடையவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் தலைமைக்கு விசுவாசமாக பெரும்பான்மை சாதிக்காரராக அதே போல் பெரும்பான்மை பல கோடிகளை செலவு செய்து இந்த தேர்தலில் வெல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளவராக யார் அவங்களுக்கு தெரிகிறாங்களோ அவங்கள தான் வந்து களத்தில் நிற்கும். இது போன்ற எந்த காரண காரியங்களையும் எந்த அளவீடுகளையும் நாம் தமிழர் கட்சி பின்பற்றாதது மிக மிக முக்கியமான சிறப்பு. இதை நீங்கள் இந்த ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இருக்குது என்பதனால் நம்ம பேசுகிறோம். இன்னொன்று, பெண்ணுரிமை, சமூக நீதி இது எல்லாம் பேசுகின்ற இவர்கள் மத்தியில் ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற அந்த தத்துவத்தை, ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற அந்த தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக கடந்த 2 தேர்தல், இது 3வது தேர்தல், இந்த 3வது தேர்தலையும் 40 வேட்பாளர்கள் பட்டியலில் 20 ஆண்கள் 20 பெண்கள் சரியாக சமமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து. இப்போ கட்சியிலிருந்து பிரிஞ்சு போகிறவங்க அல்லது கட்சியில் தனக்கு சீட்டு கொடுக்கல, தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல என்றவங்கெல்லாம் வெளியில் போய் நின்றுட்டு இந்த வேட்பாளர்கள் தெரிவுக்கு பின்னாடி இவங்க காசு இருக்கிறவங்களா பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சில கூமுட்டைகள் பேசுது. ஒரு சில கூமுட்டைகள் வந்து அவர் சீமான் வந்து சாதி பார்த்து தான் வேட்பாளரை நிறுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூமுட்டைகள் பேசுது. அதுலேயும் வந்து அவரெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தேர்தல் சந்தித்த அனைத்து தேர்தல்லையும் அவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்துருக்கு. நான் சொல்கிறது வேறு யாரும் இல்லை, ஐயா ராஜா அம்மையப்பன் அப்படிங்கிறவர். ராஜா அம்மையப்பனுக்கு வந்து இதுவரையிலையும் நாம் தமிழர் கட்சியில் யாருக்குமே 3 தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பு கொடுக்கல. ஓ, புரியுதா உங்களுக்கு? ஒரு பாராளுமன்றம், 2 வாட்டி சட்டமன்றம். ஆனால் ராஜா அம்மையப்பன் என்கின்ற நபருக்கு வந்து 2 வாட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடவும், 1 வாட்டி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடவும், 3 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரே ஆள் வந்து ராஜா அம்மையப்பன் தான் நாம் தமிழர் கட்சியில். அப்போ 4வது முறையும் அவர் வாய்ப்பு கேட்குறாரு, இல்லை நீங்கள் இந்த ஒரு முறை இருங்க, சட்டமன்ற தொகுதி தேர்தல் வரும் பொழுது உங்களுக்கு உறுதியாக நம்ம வாய்ப்பு கொடுப்போம், இந்த முறை நீங்கள் ஏற்கனவே 3 முறை போட்டியிட்டதுனால இந்த முறை வேறு ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லும்போதே கேட்கல. கேட்கலன்னா எப்படி, எனக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க, எனக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க, சீட்டு கொடுக்காட்டினா வேறு விதமாக ஆகிடும். அதுதான் அவருடைய பேச்சு. அப்புறம் பாவம் வெளியில் போனார், வெளியில் போய் இன்னொன்னுமே இந்த சன் டிவிக்காரன் யாரடா விமர்சிப்பாங்கன்னு பார்த்தா 2-3 பேட்டியோட முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்றைக்கி கூட கோயம்புத்தூர் போய் மோடியின் முன்னாடி தன்னை இணைத்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சார். பாவம் அங்கேயும் போய் என்ன காரணமோ தெரியல திருப்பி அனுப்பிச்சிட்டான். உண்மையிலே அவர், ஐயா ராஜா அம்மையப்பன் வந்து மிகப்பெரிய ஃபீல்டு ஒர்க்கர், அதாவது கள போராளி, மிகப்பெரிய செல்வாக்கு உடையவர் அப்படின்னெல்லாம் அண்ணன் வந்து அவரை பார்க்கவே இல்லை. ராவணகாவியம் என்கின்ற மாபெரும் காவியத்தை ஆக்கி படைத்த புலவர் குழந்தை அவரினுடைய பேரன் என்பதை தாண்டி அண்ணன் வந்து அவரை பெருசாக கொண்டாடணுங்கிறதுக்கு காரண காரியமெல்லாம் இல்லை, வேறு ஒன்றும் காரணமும் இல்லை.
அப்போது பெரிய மதிப்பீடு வைத்திருந்த மனிதர் ராவணகாவியம் என்று ராவணனை கொண்டாடின அவருடைய பேரன் இன்னைக்கு ராமனோட வாரிசு வாசலில் நின்றுட்டு திரும்பி வந்துட்டார். அது ஒரு கதை. இன்னொன்று, இன்னொரு கூக்குரல் வந்து அங்கிருந்து திருச்சி வேட்பாளர் தெரிவு குறித்து சில சர்ச்சைகளை, அது தம்பிகளை வந்து இவங்க மொடை மாற்றி விடுறாங்களாம், திருச்சியில் வந்து ஒரு மான தம்பிகள் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேச்சு, இது இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இது சமகாலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது, இதை பேசப்படுகிறது. இதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டு செய்திகள் குறித்து நம்ம வருவோம். ஆனால் நீங்கள் வேட்பாளர் தெரிவின் பின்னணி அப்படின்னு சொன்னால், அண்ணன் வந்து சீமான் அவருடைய தெரிவை பொறுத்தவரையிலையும் மிக மிக நேர்த்தியானது. நான் வந்து உண்மையிலேயே வந்து இவ்வளவு நுணுக்கமாக ஒரு வேட்பாளர்கிட்ட இத்தனை அம்சங்களை பார்க்க முடியுமா, இத்தனை அம்சங்களை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வியப்பு. அதே போல் பாராளுமன்ற தொகுதி தேர்தல், மிக முக்கியமான தேர்தல், முக்கியமான கட்டளை தளபதிகள் அல்லது அண்ணனுக்கு மிக நெருக்கமான தளபதிகளுக்கு மட்டும்தான் வாய்ப்பு வழங்குவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிமட்டத்தில் இருந்துச்சா என்னென்னு தெரியல. ஆனால் இந்த தெரிவில் பார்த்தீங்கன்னா, அண்ணனோடு மிக அருகிலே இருக்கின்ற, அண்ணனால் மிக அருகையில் இருந்து பார்க்கப்படுகின்ற நபர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியினுடைய களப்பணியாளர்களுக்கும், அண்ணனுடைய தளபதிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்களா, நான் பார்த்ததே இல்லையே, கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்போது ஒரு தெரிவுங்கிறது வந்து அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு தெரிவாக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வேட்பாளர் தெரிவை செய்து முடிச்சிருக்கிறார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இவங்க திராவிட திருவாளர்கள் எந்த தொகுதியில் நின்னா எந்த ஜாதி ஜெயிக்கும் அப்படின்னு பார்க்கின்ற இந்த கணக்கீடுகளுக்கு மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தொகுதியில் இதுவரையிலையும் வாய்ப்பு வழங்கப்படாத ஒரு குழு இருக்கும் இல்லையா, ஒரு சாதி இருக்கும் இல்லையா, அவர்களுக்கு சீட்டு கொடுங்க, அவர்களுக்கு சீட்டு கொடுங்க. இதே திராவிட திருவாளர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் காலஞ்சென்ற முதல்வர் கருணாநிதி அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது, திருமாவளவன் அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது, நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்ட செய்தியை வந்து திரு வன்னியரசு பொதுத்தளத்தில் பதிவு பண்ண வீடியோக்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட அந்த தளத்திலிருந்து வருகின்ற இரண்டு பேருக்கு பொது தொகுதியில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை அண்ணன் சீமான் கொடுத்துருக்கிறாரு. வாய்ப்பை கொடுக்கல, அது அவர்களுடைய உரிமை. அப்போது அதை செய்திருக்கிறாரு. இது குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தை, இந்த ஆராய்வு, இந்த கணக்கீடுகளுக்குள்ளெல்லாம் இவங்க யாருமே போகலை. அண்ணன் சீமான் அவர்களை திட்டுவதை தாண்டி வேறு எந்த கணக்கீடும் இல்லை. இப்போது இன்னும் சொல்லப்போனால், தமிழ்நாட்டில் சாதிகள் நீங்களுடைய பட்டியல் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63-70 சாதி, 100 சாதிக்கு மேலே இருக்குது. ஆனால் எல்லாருக்குமான சமமான வாய்ப்பை கொடுக்கணும், பாராளுமன்றத்து தொகுதி தேர்தலில் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்கணும்னா முடியாத காரியம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது முடியாத காரியம்னு எதனால் முடியாத காரியம்னா, இங்கே 40 சீட்டு தான் இருக்குது. 40 சீட்டுகளில் தான் அதற்குரியவர்களை தெரிவு செய்து தான் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதை மிக கனகச்சிதமாக அண்ணன் சீமான் அவர்கள் செய்திருக்கிறாங்க. இன்னொன்று, இப்போ வந்து திராவிட திருவாளர்கள், நாங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர், நாங்கள் தான் சிறுபான்மையினரை வந்து பாதுகாத்து வர்றோம், நாங்கள் தான் அவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கின்ற இவர்கள் மத்தியில், ஏகோபித்த முஸ்லீம்களினுடைய அந்த பல்வேறு இயக்கங்களை கொண்டுட்டு போய் தன்னுடைய கூட்டணியில் வச்சுட்டு ஒரே ஒருத்தருக்கு ராமநாதபுரத்தில் மட்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் இரண்டு இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. வாய்ப்புன்னா என்ன, அது நான் வாய்ப்புங்கிறத நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது, ஏதோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒன்று நம்ம கொடுத்துட்டோன்னு, அது அவர்களுடைய உரிமை என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அரக்கோணம் ஒன்று, தஞ்சாவூர் ஒன்று. இன்னும் வந்து ஒரு கணக்கீடுகளின் அடிப்படையில் இவர்கள் வந்து பெரும்பான்மை சாதிகாரர்கள் இருக்கிற இடத்துல தான் வந்து நீங்கள் அந்த வேட்பாளர் தான் சீமான் அவர்கள் நிறுத்துகிறாரு அப்படி இப்படி நல்லா பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில், தஞ்சாவூர் என்கின்ற மிக முக்கியமான பாராளுமன்ற தொகுதி உங்களுக்கு தெரியும், கள்ளர் சாதியை சார்ந்தவர் திரு SS பழனிமாணிக்கம் என்பதற்காகவே சற்றேறக்குறைய 9 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 9 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இப்போ இந்த 10வது முறையும் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
பத்து முறை ஒரே ஒரு சாதியை சார்ந்த ஒரே ஒரு நபருக்கு திராவிட மாடல் வந்து கொடுத்துருக்குது, வாய்ப்பை கொடுத்துருக்குன்றது. அதில் வந்து பத்து முறையில் அவர் ஆறு முறை வெற்றி பெற்றாரு. ஆறு முறை வெற்றி பெற்றதில் எத்தனை முறை பாராளுமன்றத்தில் பேசினார் அப்படிங்கிற எந்த புள்ளி விவரமும் நமக்கு தெரியாது. அவருக்கே தெரியாது எத்தனை முறை பாராளுமன்றத்தை ஆறு முப்பது, தன்னுடைய வாழ்க்கையில் 30 வருட ஆயுள் காலத்தை பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக உறுப்பினராகவே நம்ம கழிச்சிருக்கிறோமே, பாராளுமன்ற தொகுதியில் நம்ம எத்தனை வாட்டி பேசணும் அப்படிங்கிற அந்த புள்ளி விவரம் அவருக்குமே தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அப்போது எல்லா கட்சிக்காரங்களும், எல்லா திராவிட மாடலாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரே சாதிக்காரங்களை ஒரு தொகுதியில் நிறுத்தும் பொழுது நம்ம நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அண்ணன் ஹுமாயூன் அவர்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவர் வந்து ஒரே சாதிக்காரர்களை பார்த்து தான் நிறுத்துகிறாரு. உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மதத்துக்காரவங்க இன்னைக்கு நிரம்பி வாழ்கிறாங்க, அவர்களுக்கு அங்கே கொடுத்தினாதான் நிறைய வாக்கு வாங்கணும்னா அண்ணன் ஹுமாயூன் அவர்களை வந்து ராமநாடுல நிறுத்தியிருக்கணும். ஆனால் தஞ்சாவூரில் அண்ணன் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் இதுவுமே ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு விதை. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் மதமாக நிற்கிற இடத்துல ஒரு தமிழனாக நிறுத்துறது ஒரு முக்கிய விஷயம். அதே போல் சாதியாக நிற்கிற இடத்துல சாதியிலேயே தொடர்பற்ற ஒருத்தனை நிறுத்தி தமிழனாக நிறுத்தி அந்த இடத்துல வெற்றி பெற வைக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து சீமானவர்களினுடைய தெரிவில் வந்து ஆகச்சிறந்த தெரிவு. இன்னொன்று, ஒரு தேசிய, இப்போ நான் நேரடியாக அந்த திருச்சி வேட்பாளர் திரு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களுக்கு வர்றேன் நான். அது குறித்து தான் நிறைய பேசப்பட்டது. ஐயோ, ராஜேஷ் வந்து டிஎம்கேயுடைய அனுதாபி, டிஎம்கேலே இருந்தார், டிஎம்கேலே போனார், அவரோட நிறைய புகைப்படங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டிருக்கு. அவர் வந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷை பொறுத்தவரையிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிக்கின்ற மேடையிலேயே சொல்லிட்டார், நான் வந்து ஒரு 17 வருஷமாக நான் ஒரு அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், அந்த அமைப்புக்கென்று பல்வேறு கோரிக்கைகள் இருக்கும், அந்த கோரிக்கைகளில் பெறுவதற்கானாக நான் பல்வேறு கட்சி அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க வேண்டி வரும், பல்வேறு மேடைகளில் ஏறி பேச வேண்டி வரும், அது இது நாள் வரலையும் நான் அப்படி தான் இருந்தேன். இந்த நொடியின் முதல் என்னை நான் நாம் தமிழர் கட்சியில் இணைச்சிக்கிறேன். என்னுடைய ஜல்லிக்கட்டு அந்த அமைப்பில் வந்து ஒரு 30,000 உறுப்பினர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிறாங்க. அதனால் அவர்களையும் இந்த அமைப்போடு இணைத்து கொண்டு நானும் தன்னையும் என்னையும் நாம் தமிழர் கட்சியில் இணைத்து கொண்டு இந்த நொடி முதல் திருச்சியினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றிக்காக போராடுவேன்னு சொல்லி அவரே சொல்லிட்டார். அதாவது, இல்லைங்க, நான் யாருமே இல்லை, நான் நேரடியாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்தேன், இதுக்கு முன்னாடி எந்த கட்சி மேடைகள்லையும் ஏறல, எந்த கட்சியும் நான் சார்ந்து இல்லை அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, இவர் இங்கே அங்கேருந்து ஐயோ திருச்சியில் ஒரு மானத்தமிழன் கூட இல்லையா என்று பேசுகிறவர்களுக்கெல்லாம் சொல்லிடலாம். ஆனால் அவர் தன்னை ஒரு அமைப்பாக, அதாவது அவர் 30,000 உறுப்பினர்களை வச்சுருக்கிறேன், பல்வேறு தலைவர்களை நேரடியாக சந்திக்கிற அளவுக்கு ஒரு அறிமுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உண்மையிலேயே வந்து ஒரு லாபத்தின் நோக்கில் ஒரு அரசியல் அணுகணும்னு நினச்ச நாம் தமிழர் கட்சி அல்லாத ஒரு கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்கலாம், இல்லை முக்கியமான பொறுப்புக்கு போயிருக்கலாம், இல்லை வேட்பாளராக கூட ஆயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து தன்னை நாம் தமிழர் கட்சியில் இணைத்து கொள்ளும் பொழுது அவர்களை நேசித்து அவர்களை அரவணைத்து அந்த அமைப்பையும் தன்னுடைய தமிழ் தேசியத்தினுடைய ஒரு சக்தியாக தின்று செறித்து நகர்வது தான் தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சியாகவும் வெற்றியாகவும் இருக்கும். அந்த வகையில் வந்து திருச்சி வேட்பாளராக ராஜேஷ் அவர்கள் அண்ணன் தெரிவு செய்தது 100% வந்து சரியான தெரிவு. அதாவது, ஏன் அந்த சரியான தெரிவு அப்படின்னு சொல்கிறேன்னா, இது போன்ற புதிய சக்திகளை ஈர்த்து தன்னோடு இணைத்து கொண்டு பயணப்படும் பொழுது தான் இது ஒரு பெரிய அமைப்பாக, இன்னும் முழுவீச்சாக இணைகிற ஒரு அமைப்பாக மாறும். ஒருவேளை ராஜேஷ் அவர்கள் வந்து இல்லை அவர் சரியில்லை அப்படி அவர் வந்து சரியாக வேலை செய்யலை அல்லது சரியாக நம்மளோடு இணக்கமாக இல்லைன்னா எல்லா கட்சியிலையும் வர்றவங்க சேரவங்க போகிறவங்க இது வந்து சகஜம்தான். இதில் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து சேர்ந்துட்டா போகவே கூடாது அல்லது நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தரை சேர்த்துட்டா அவரை வந்து வெளியேற்றவே கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இங்கே யாரும் நிரந்தரம் அல்ல. இங்கே கொள்கையும் கோட்பாடும் கட்சியினுடைய பொது சிந்தனையும் தான் நிரந்தரமே தவிர நபர்கள் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இது போன்ற நிறைய பின்னணியினுடைய நுணுக்கமான செய்திகளையும் நுணுக்கமான அந்த சமூக கட்டமைப்புகளையும் பின்பற்றி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய தெரிவு நடந்திருக்கு. இதில் வந்து பெரிய சூட்கேஸில் கொண்டுட்டு போய் அறிவாலயத்தில் பணத்தை கட்டி அப்படியே நின்றுட்டு, அது யார், கே என் நேருனுடைய மகன் வந்து சொல்கிறாரு பேட்டியின் போது, நீங்கள் பெரம்பலூர் திருச்சி எதில் கொடுத்தாலும் நான் வந்து நின்று வேலை செய்வேன்,
தலைமையின் முடிவு எதுவாக இருந்தாலும் நான் ஏற்று வேலை செய்வேன். தலைமையின் முடிவு உனக்கு சீட்டு கொடுக்கல, உங்கள் அப்பையும் வந்து திருச்சியில் மாற்று வச்சா ஒருத்தரை, அதாவது கே என் நேருக்கு பிடிக்காத ஒருத்தரை நிறுத்தினா வெளில விட்டுருவாரா, கே என் நேரு வெளில விட்டுருவாரா, அப்படியெல்லாம் ஒரு நகைச்சுவை, அப்படியெல்லாம் இந்த போக்கு போயிட்டுருக்கு. இதையெல்லாம் முறியடிக்கின்ற விதமாக இது போன்ற சிந்தனையை அடிப்படையிலேயே கொன்று புதைக்க வேண்டிய சிந்தனையாக மாற்றுகிறது தான், மாற்றி வைத்தது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தெரிவின் பின்னணி. உண்மையிலேயே இதில் வாய்ப்பு கொடுக்கல, இதில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, உனக்கு வாய்ப்பு கொடுக்கல, இவர் புதியவர், இது பழையவர், அப்படியெல்லாம் இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது தான், இங்கு எதுவும் புதிதில்லை. 13 வருடமாக தூக்கி சுமந்து கொண்டு வருகின்ற லட்சிய கனவு தான் நமக்கான வெற்றியினுடைய சின்னம். மற்றபடி இங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அண்ணன் சீமான் அவர்களினுடைய இன விடுதலை கனவை சுமந்து வருகின்ற தூதுவர்கள் தான். இவர்களுக்காக செய்கின்ற வேலை இல்லை, அவர்களுக்காக செய்கின்ற வேலை இல்லை, இவர்களின் வெற்றி இவர்களினுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல, மாறாக தமிழ் தேசியத்தினுடைய வெற்றி. அண்ணன் சீமான் அவர்கள் 13 வருஷமாக இந்த அரசியல் களத்தில் உயிரை கொடுத்து உழைச்சிட்டு வர்ற அந்த உழைப்புக்கு கிடைக்கின்ற வெற்றி, அப்படி தான் பார்க்கணும். இதில் வந்து வெளியில் நின்று கூவுறது இன்னும் போக போக நிறைய வரும். இப்போ என்ன, ஐயோ அவரை தெரியாதா, இவரை தெரியாதா, உன்னை தான் கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கியாச்சு, அப்புறம் என்ன நீ திருச்சியில் வந்து யாருமே மானத்தமிழரே இல்லையான்றலாம் வருத்தப்படுறது. இதெல்லாம் பெரிய காலக்கொடுமை. இப்போ பார்த்திங்கன்னா ராஜா அம்மையப்பன், ராஜா அம்மையப்பன் எனக்கு தெரிஞ்சு அவர் வீரத்தமிழர் முன்னணியிலையுமே அண்ணன் வந்து ஐயா வந்து வீரத்தமிழர் முன்னணியில் சேர்ந்து செயல்பட விருப்பப்படுறாரு, அவரையும் சேர்த்துக்கிட்டு வேலை செய்யப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் 2-3 முறை ஐயாவை கூப்பிட்டு வேலை செஞ்சோம், அதில் வந்து நிறைய குளறுபடிகள். ஒரு முறை வந்து அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட என்ன போய் தாறுமாறாக போட்டு கொடுத்துட்டாரு, அப்போது அதனால் நான் திட்டுவாங்கினேன். உண்மையிலே நான் அது பொதுவெளியில் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் இல்லை. போன 2021 நவம்பர் தமிழ்நாடு நாள் வந்து கருத்தரங்கு, திருச்சி கருத்தரங்கில் நம்ம வச்சுருந்தோம். அப்போ கருத்தரங்கு வச்சுருக்கும் பொழுது ஐயா நீங்கள் உங்கள் புகைப்படத்தை கொடுங்க ஃப்ளெக்ஸ்லாம் போடணும்னு கேட்டும் கொடுக்கல. சரி கொடுக்கல ஐயா, பெரிய மனசு தன்மையாக வந்து கொடுக்காம போய் விட்டுட்டாரு, வேணான்னு நினைக்கிறாருன்னு நம்ம ஃப்ளெக்ஸ் எல்லாம் ஓட்டிட்டோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஐயோ என் புகைப்படத்தை இவங்க போடவே இல்லை, என்னை தள்ளி வச்சுட்டாங்கன்னு அண்ணன்ட்ட சொல்லி அண்ணன் வந்து எங்களெல்லாம் என்ன தான் திட்டினாங்க. அப்போ அது மாதிரியெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுக்கு தெரியும். இந்த பீஸ் வந்து முன்னாடியே வந்து இது ரொம்ப வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம பார்க்குற மாதிரியே அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாரையுமே அப்படி பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் அன்போடு பார்க்கின்றதுனால இவ்வளோ காலம் ஓடுனுச்சு. இப்போ பிஜேபியின் கதவுகளை தட்டிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. இது நீ இன்னும் போக போக நிறைய நடக்கும். அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவர்களையும் நாம் தமிழர் கட்சியினுடைய கள போராளிகளை பொறுத்தவர்களையும் களத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் அவர் சுமந்து நிற்கின்ற கனவை நாமும் சுமந்து நிற்கின்ற ஒரே காரணத்தினால் கனவும் லட்சியமும் வெற்றி பெறுவதற்கு நம்ம போராட வேண்டியமே தவிர, கடுமையாக உழைக்க வேண்டுமே தவிர, இந்த அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் அவன் நிற்கிறான் அவன் பிடிச்சவன் இவன் பிடிச்சவன்னு பல்வேறு வெளியில் நின்றுட்டு இனி பேசுவாங்க பாருங்கள். இங்கேருந்து ஓடணவங்க, இங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நமது கவனத்தை சிதறடிப்பதற்காக செய்கின்ற வேலையே தவிர நம் மீது அக்கறை கொண்டு செய்கின்ற வேலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு நம்ம தீவிரமாக களப்பணியாற்றணும், திட்டமிட்டு உழைக்கணும். அண்ணன் சீமானவர்கள் எல்லாத்திற்குமான வழிகாட்டியாக, எப்படி உழைக்கணும், எப்படி ஓட்டு கேட்கணும், எந்த நேரத்தில் பரப்புரைக்கு போகணும், எந்த நேரத்தில் ஓய்வெடுக்கணும், எல்லாத்தையுமே நமக்கு பாலபாடமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பின்பற்றி இந்த பாராளுமன்ற தேர்தலானது நாம் தமிழர் கட்சிக்கென்று ஒரு முக்கியமான திருப்பு முனை தேர்தலாக அமையப் போகிறது என்பதை காலம் நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. அதை அறுவடை செய்கின்ற ஒரு அறுவடையாளனாக நாம் களத்தில் களப்பணி ஆற்றுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.